அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை நியூ சேனல் சைன் இன் மதுரை. என்னுடைய வீடியோஸ்க்கு சப்போர்ட் கொடுக்குறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இதே போல் கண்டினியூ பண்ணுங்க. நான் இன்னைக்கு வந்து ஒரு எலக்ட்ரானிக் ப்ராடக்டை பற்றி அதுக்கு ஒரு தேங்க் பண்ண போகிறேன். இது எல்லாருமே புது ப்ராடக்டை ரிவ்யூ பண்ணுவாங்க, நான் பழைய ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஃபேர்வெல் கொடுக்க போகிறேன். அதனால் அதை நான் எப்படி மெயின்டைன் பண்ணேன், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வித் பழைய ப்ராடக்ட்டை, அதை பற்றி தான் இந்த வீடியோ. 80s வந்து இந்த எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் வந்து ஒரு ரொம்ப லக்ஸரியஸ். 90s வந்து இது மிடில் கிளாஸ் ஃபேமிலி மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. 2000 வந்து இது வந்து அத்தியாவசிய தேவையாயிடுச்சு. இந்தியா போல ஒரு டிராபிக்கல் கண்ட்ரீஸில் இந்த ப்ராடக்ட் இல்லாமல் யாராலையுமே இருக்க முடியலை. இப்போ வந்து எல்லார் வீட்லேயுமே இந்த ப்ராடக்ட் காமனாக இருக்குது. 90s வந்து நான் வந்து இந்த ப்ராடக்டை வந்து ஒரு பட்ஜெட் போட்டு நாங்கள் வாங்கினோம். 92 to 2004 வரைக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து எங்களுக்கு நல்லா உழைச்சிது, ஒரு மிஸ்டேக் கூட இல்லை. வெளியே வந்து ரொம்ப ஸ்க்ராச் ஆகிடுச்சு, ஒரு ரொம்ப கொஞ்சம் ஓல்டு அப்பியரன்ஸ் வந்த உடனே அதை மாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2004 டிசைட் பண்ணிட்டு புது ஃப்ரிட்ஜு வாங்க டிசைட் பண்ணோம். பேசிக் மாடல் கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் உள்ளதை மாடலை விட இது கொஞ்சம் பெருசு. பழைய மாடலை நம்ம வந்து தூக்கி வெளியே வைக்கிறதுக்கு மாடியில் இருக்கோம், மாடி வீட்லேருந்து கீழே போகிறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 பேரை நாங்கள் என்கேஜ் பண்ணோம். அவ்வளோ வெயிட்டு அந்த ப்ராடக்ட்டு, ஒரு ரிப்பேர் கூட இல்லை. அதே போல் இந்த புது ப்ராடக்ட்டு சாயங்காலம் டெலிவரிக்கு வந்தது. அந்த டெலிவரி ஏஜென்ட்டு வந்து ரொம்ப ஓல்டாக ரொம்ப வயசானவராக இருந்தார். யாராவது இதை தூக்கி மேலே வைக்க வருவாங்களா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே அவர் டபக்குன்னு மேலே வந்து அந்த ப்ராடக்டை கொண்டு போய் இறக்கி வச்சுட்டார். இறக்கி வச்சுட்டு ஒரு வார்த்தை சொன்னார், தெரியுமா அம்மா, இப்போ வர ப்ராடக்ட் எல்லாம் பிஸ்கட் கணக்கில் தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே தான் இதனுடைய வாய்ஸை எதிர்பார்க்க முடியாது. அப்புறம் எப்படி இந்த ப்ராடக்ட்லாம் மூவ் ஆகும், எங்களுக்கு எப்படி வேலை கிடைக்கும், இந்த ப்ராடக்ட் கம்பெனிக்காரனுக்கு எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். பொதுவாக வந்து இந்த டைம் இருக்கிறவங்க, பார்த்து பார்த்து க்ளீன் பண்ணுறவங்க, நல்லா மெயின்டைன் பண்ணுறவங்க, பர்ஃபெக்டாக பண்ணுறவங்க, சர்வன்ட் மெய்டு வச்சுருக்கிறவங்க, அப்புறம் அந்த நீட்னஸில் அந்த மெயின்டெனன்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, அவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து ஒர்த்து கிடையாது. டைமே இல்லாதவங்க, என்ன போல் டைம் இருந்தும் அதுக்கு வந்து ஒரு மெயின்டெனன்ஸு கொடுக்காதவங்க, ரொம்ப வயசானவங்க, இதை பற்றி ஒரு கேர் பண்ணாதவங்க, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ வந்து ஒர்த்து. இந்த ப்ராடக்டை பற்றி எக்கச்சக்க யூடியூபர்ஸ் ஆர்கனைசேஷன் டூர்னு சொல்லிட்டு ஒரு 2 லட்சம் யூடியூப் இருக்குது. ஆனால் எனக்கு அப்போல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ஒன்றுவேளை நிறைய சாமானை வச்சு இதில் ஒரு டூர் போடுறாங்களோ, அல்லது டூர் போடுறதுக்காக இதில் வந்து இந்த ப்ராடக்டை காமிக்கிறாங்களோ தெரியலை. ஆனால் என்னுடைய ப்ராடக்ட்டு வந்து டூர் போடுறதுக்கும் ஒருத்த இல்லை, ஈவன் பார்க்குறதுக்கு கூட ஒருத்தா ஒருத்த இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லணும். வாங்க வீடியோக்குள்ளே போ. நாங்கள் என்னோடய ஓல்டஸ்ட் ப்ராடக்ட்டு வெர்ல்பூல் 260 லிட்டர்ஸ் வந்து இன்னும் வந்து 18 வருஷம் ஆச்சு. 2004 வந்து 11,000 ருபீஸ்க்கு வாங்கினது. இன்னும் பாருங்கள் அந்த ஸ்டிக்கர் கூட விற்கலை, அப்படியே இருக்குது. பாருங்கள் வெளியே பாருங்கள், பின் கீழே பாருங்கள் எப்படி ஸ்க்ராச் ஆகி அப்படியே துருப்பிடிச்சு எப்படி இருக்குது பாருங்கள். இதாங்க எனக்கு வந்து ஓடிக்கிட்டே இருக்குது அது மாட்டேன். ஆனால் வெளியே வந்து சூப்பர்ஃபாக இருக்குது. வெளியே மட்டும் தொடச்சி தொடச்சி வைப்பேன், அப்பப்போ தொடச்சி வச்சு. எனக்கு வந்து இதுக்கு தான் இன்றைக்கி ஃபேர்வெல் கொடுக்க போயிடும். நல்லா தான் உழைக்குது, நல்லா தான் ஓடுது. பாருங்கள் ஓடுது. இன்னும் வந்து இந்த ஸ்டேபிளைசர் மட்டும் 2 தடவை மாற்றியிருக்கோம், ஓடுது. பாருங்கள் உள்ளவ தான் கொஞ்சம் பிரச்சனை. என்னென்னா திடீர்னு டெசர்ட் ஆகிடுறது. டெசர்ட் ஆகிடுச்சுன்னா தண்ணியெல்லாம் உருகி கிளம்புறது. திடீர்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள சாமான்லாம் ஐஸ் ஆகிடுது. அதாவது அதனுடைய தெர்மோஸ்டாட்டில் ஒரு ப்ராப்ளம். அதை வந்து நாங்கள் நேர் பண்ணலை, ஏன்னா அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு இது பண்ணிடுவோம், மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டிசைட் பண்ணிவிட்டு இப்போ புது ஃப்ரிட்ஜு பார்த்துட்டு வந்திருக்கோம். நம்முடைய ஃப்ரிட்ஜோட ப்ராப்ளம், எவ்வளோ ஐஸ் சேர்ந்துருச்சு பார்த்தீங்களா, ஐஸ் அப்படியே சேர்ந்துருது. இதெல்லாம் ஒன் டேயில் சேர்ந்துருது. இந்த ஐஸ் ஆட்டோ டிஃப்ரஸ்ட் ஒர்க் பண்ணலை. இதுதான் என்னுடைய ஃப்ரீசர் ஃப்ரிட்ஜில் வந்து 2 மாடல் இருக்குது. டபுள் டோர் இருக்குது, சிங்கிள் டோர் இருக்குது. டபுள் டோர் வந்து இப்போ இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் வந்து இந்த டபுள் டோரில் வந்து ஃப்ரோசன் ஃபுட்ஸாக வைப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஊரில் வந்து இந்த டபுள் டோர் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃப்ரோசன் ஐட்டம் மட்டும்தான் அந்த டபுள் டோர் ஃப்ரிட்ஜுக்கு நல்லா யூஸாக இருக்கும். அதனால் நான் சிங்கிள் டோர் தான் இப்போயுமே ப்ரிஃபர் பண்ணுறேன். இப்போ இந்த ஃப்ரீசரில் இப்போ ஃப்ரிட்ஜில் வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அதை வந்து நான் யூஸ் பண்ணதில் வந்து நான் எப்படி மெயின்டைன் பண்ணேங்கிறத வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசரில் வந்து லாங் லைஃப் கொஞ்ச நாள் ஒரு 3 மந்த்ஸ் உழைக்கிறாப்பில் உள்ள சாமானை வைக்கணும். அதாவது வந்து வெண்ணெய், அப்புறம் வந்து இந்த சீசனபிள் ஃபுட்டு. இப்போ இந்த பட்டாணி சீசனில் வந்து பட்டாணி வாங்கி 1 கிலோ வாங்கி நல்லா உரித்து அதில் வச்சிடலாம். அப்புறம் நான் வச்சுருக்கிறது வந்து இந்த புளிக்காய்ச்சல், தொக்கு, அப்படி ஐட்டம்லாம் ஒரு 2 to 3 மந்த்ஸ் இருக்கும். வத்தக்குழம்பு, மிளகு குழம்பு, புளிக்குழம்பு, அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சு கிட்டத்தட்ட 1 வீக் அல்லது 10 டேஸ் யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த பருப்பு குழம்பு, தேங்காய் போட்ட குழம்பு, அந்த சட்னி வகைகள்லாம் மேக்ஸிமம் வந்து 1 டேக்கு மேலே
உழைக்காது, நல்லா இருக்காது, கெட்டு போயிடும். இப்போ வந்து நான் வந்து இந்த ஈஸியாக அந்த சட்னி வகைகள்லாம் எப்படி வந்து ஃப்ரிட்ஜில் வந்து காலையில் வச்சா சாயங்காலம் அல்லது மினிமம் 2 டேஸ்க்கு எப்படி நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணுங்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் தரேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, தக்காளி சட்னியோ, வெங்காய சட்னியோ, தேங்காய் சட்னியோ, பண்ணி சாம்பாரோ அல்லது கூட்டோ என்ன வந்து உங்களுக்கு மிஞ்சி போயிடும் அப்படின்னு நினச்சா, டக்குன்னு பண்ணி வித்தின் 1/2 hour நல்லா கிளாஸ் கண்டெய்னரில் நல்லா மூடி நல்லா வச்சிடணும். நீங்கள் 1/2 hour மேலே, நம்ம கண்ட்ரீஸ்லாம் 1/2 hour மேலே வச்சால் கண்டிப்பாக கெட்டு போயிடுது. மேக்ஸிமம் தேங்காய் சட்னி கெட்டு போயிடும். அப்புறம் வந்து காலையில் நம்ம சாம்பார் வைக்கிறோம், கொஞ்சம் கூட வச்சிடுறோம். ஓகே, அதை நைட்டு நமக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா, உடனே நான் சொல்கிறப்பில் நீங்கள் மூடி வச்சுட்டு சாயங்காலம் வந்து தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல, தேங்காய் எண்ணெயில் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாம் தாளித்து அந்த சாம்பாரை தூக்கி விட்டு கொஞ்சம் கடலைமா கரைச்சி வச்சா உங்களுக்கு வந்து இட்லிக்கு சாம்பார் ஆயிரும். அதே போல் கூட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதே போல் அந்த கூட்டையும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு கிளாஸ் கண்டெய்னரில் எடுத்து வச்சுட்டு திருப்பி இதே போல் தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலைலாம் தாளித்து அந்த கூட்டை போட்டு நீங்கள் திருப்பி வந்து தேங்காய், பொரிகடலை, வெள்ளைப்பூடு, இஞ்சி, மசாலா ஐட்டம் போட்டு அரைச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு சப்பாத்திக்கு வந்து இது குருமா வந்து ஈஸியாக ரெடி ஆகிடும். தேங்காய் துருவல் வந்து வீக்லி ஒன்ஸ் நான் எப்பயுமே துருவி இப்படி கண்டெய்னரில் போட்டு வச்சுருவேன். பாலை வந்து நீங்கள் வந்து எப்பயுமே வந்து ஃப்ரிட்ஜுக்கு அடியில் வைக்கக்கூடாது, ஃப்ரீசரில் தான் வைக்கணும் அல்லது கெட்டு போயிடும். ஃப்ரீசரில் வந்து அது ஒன்று தாங்க நமக்கு யூஸ், ஐஸ் க்யூப், ஐஸ்கிரீம் பண்ணுறவங்க, அப்புறம் வந்து நான்வெஜ் யூஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கு தான் வந்து இந்த ஃப்ரீசர் வந்து நல்லா யூஸாக இருக்கும். நமக்கு வந்து நம்ம ஆர்டினரியாக ப்ராடக்ட் பண்ணுறப்ப நமக்கு கொஞ்சம் ஒன்று தான், அது வந்து ரொம்ப ஒன்றும் நமக்கு வந்து யூட்டிலிட்டி கிடையாது. அப்புறம் வந்து கீழே வந்து நீங்கள் வந்து காய்கறியெல்லாம் வந்து பையில் நான் எப்படி மெயின்டைன் பண்ணுவேன்னா, ஒரு பெரிய பையில் வாங்கி எல்லா காய்கறியும் போட்டு வச்சுருவேன். காலை நான் முதல் நாளே பிளான் பண்ணிடுவேன் நாளைக்கு என்ன சமைக்கணும்னு சொல்லிட்டு, அந்த காய்கறியை வந்து காஃபி குடிச்சுட்டு அப்படியே அந்த காய்கறியை எடுத்து நல்லா வந்து தண்ணியில் ஊற வச்சு கொஞ்சம் கூல்னஸ் போன உடனே நான் வந்து சமைக்க ஆரம்பிச்சுருவேன். நிறைய இது ஃபுல்லாகவே இப்போ நான் வந்து என்னுடைய வியூவர்ஸ்க்கு வந்து கிளியர் பண்ண விரும்புகிறேன்னா, கண்டிப்பாக இது வந்து நான் வந்து மெயின்டைன் பண்ணுற ஃப்ரிட்ஜை மெயின்டைன் பண்ணுற மெத்தடு தான். அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க பாணியில் பண்ணுங்கள். நான் வந்து எப்பயுமே எப்படி பண்ணுவேன்னா, தக்காளி தனியாக, எலுமிச்சம்பழம் தனியாக, மற்றபடி கொத்தமல்லி, கருவேப்பிலை தனியாக, பால்லாம் அந்த பாலை வந்து நல்லா கண்டெய்னர் போட்டு இப்படி பாருங்கள் பிளாஸ்டிக் கண்டெய்னர் மூடி போட்டு மூடி வச்சுருவேன். எல்லா சாமானியுமே கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஃப்ரிட்ஜை வந்து நல்லா வந்து கண்டெய் இது லிட்டு போட்டு மூடி வச்சிடணும். மூடி வைக்கலைன்னா உங்களுக்கு வந்து பால்லையோ தயிர்லையோ ஒரு மாதிரியான ஸ்மெல் வந்துடும். அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜை அடிக்கடி திறந்து மூடக்கூடாது. அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே சின்ன குழந்தைங்க, அந்த வயசானவங்க இருக்கிறவங்க தான் அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே நிற்பாங்க. ஏன்னா வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நிற்பாங்க. அதனால் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கரண்ட்டு வந்து கொஞ்சம் கூட ஆகும்னு சொல்லிட்டு இப்போ நான் ஃப்ரிட்ஜு பார்க்குறப்ப அந்த எலக்ட்ரீஷியன் சொன்னார். ஏன்னா நானும் ஈஸியாக எடுத்து வச்சுருவேன். ஏன்னா நான் ஃப்ரிட்ஜில் டம்ப் பண்ணவே மாட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் எல்லாமே 2 நிமிஷத்தில் வந்து ஒரு கல்யாணம் பண்ணுற அளவுக்கு சாமான் வாங்குற அளவுக்கு கடை இருக்கிறதுனால நான் டம்பிங் பிஸ்னஸே கிடையாது. ஆனால் சீசனபிளாக காய்கறி எப்போ தக்காளி பழம் வேலை குறைஞ்சிச்சுன்னா அதை வாங்கி வாங்கி தனி கவரில் போட்டு வச்சுருவேன். அடிக்கடி ஃப்ரிட்ஜை நீங்கள் திறந்து மூடக்கூடாது. அப்புறம் வந்து இந்த வெளியே ஊருக்கு போகிறதா இருந்தால் நீங்கள் வந்து நல்லா ஃப்ரிட்ஜை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு தொடச்சி ஈரம் போக தொடச்சி உள்ளுக்குள்ள சாமான்லாம் எடுத்து வச்சுட்டு நல்லா மூடி திறந்து வச்சுட்டு போயிடணும். கபோர்டு கணக்கில் திறந்து வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜு ஒன்றுமே ஆகாது. சப்போஸ் நீங்கள் மூடி வச்சுட்டு போயிட்டீங்கன்னா பூசணம் பூத்துடும். இது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தது. அப்புறம் வந்து இந்த என்னுடைய இந்த பழைய ஃப்ரிட்ஜில் வந்து ஆட்டோ டீஃப்ராஸ்ட்னு ஒன்று இருக்குது, அது என்னன்னே எனக்கு தெரியாது. அதை அமைக்கினீங்கன்னா அந்த ஐஸ் கட்டியெல்லாம் வந்து உருகி அந்த ட்ரேயில் வந்து நிற்கும், நம்ம தூக்கி கூட்டணும். ஆனால் நான் இது வரைக்கும் அதை யூஸ் பண்ணதே கிடையாது. ஐஸ் சேர சேர அப்படியே தூக்கி வெளியே போட்டுருவேன். அப்புறம் வந்து நான் பண்ணின லீஸ்ட்டு மெயின்டெனன்ஸ் என்னென்னா, ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து 4 எலுமிச்சம்பழத்தை 4 ட்ரேலையும் வந்து கட் பண்ணி கட் பண்ணி வச்சுருவேன். கொஞ்சம் கறி போட்டு வச்சுருவேன், அப்படின்னா அந்த பேடு ஆர்டர் வராது. அப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த ஃப்ரிட்ஜு நாங்களுமே இந்த ஃப்ரிட்ஜு வாங்கின புதுசில் 1 மாதத்துக்கு 1 தடவை துடைச்சோம், அப்புறம் 2 மாதத்துக்கு 1 தடவை துடைச்சோம், அப்புறம் 6 மாதத்துக்கு 1 தடவை தான் துடைப்போம். ஏன்னா எங்கள் ரெண்டு பேத்துக்குமே வந்து அந்த மெயின்டெனன்ஸ் அந்த நீட்னஸில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனால் நிறைய பேத்துக்கு வந்து அந்த ஃப்ரிட்ஜை துடைக்கலைன்னா தூக்கமே வராது. அவங்களுக்காக கண்டிப்பாக இந்த வீடியோ கிடையாது. நீங்கள் வந்து அவங்கவுங்க பாணியில் வந்து இந்த இந்த ஃப்ரிட்ஜை வந்து அவங்கவுங்க இதில் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த ஃப்ரிட்ஜுக்கு இந்த ஃப்ரிட்ஜிலேருந்து கடைசியில் ஒரு ஐஸ் வாட்டர்லேருந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்த்தி கூல்ட்ரிங்க் பண்ணி காமிக்கிறேன். கூல்ட்ரிங்க் வந்து ரொம்ப ஹெல்த்தியஸ்ட் கூல்ட்ரிங்க. இதுக்கு தேவையான அளவு வந்து 5 பேர் குடிக்கிறாப்பில் 200 கிராம் நாட்டு சக்கரை, 1/2 கப் புதினா, 2 வித்து நெல்லிக்காய் துருவினது, கொஞ்சோண்டு புளி வந்து ஊற வைக்கணும். வெந்நீரில் ஊற வைக்கிறதுக்கு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி, 1/2 எலுமிச்சம்பழம், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஏலக்காய், கொஞ்சோண்டு உப்பு, இவ்வளோதாங்க. இதை எல்லாத்தையும் அரைச்சிடணும். புதினா, நெல்லிக்காய், அந்த ஜீரகம், ஏலக்காய் எல்லாத்தையும் அரைச்சிடணும்.
புளியை நல்லா வெந்நீரில் கலந்து வச்சு இந்த சர்க்கரையோடு கலந்து எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு நம்ம பானகரம் கணக்கில் முதல்ல ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அரைச்சி வச்சதை வந்து நல்லா புளிஞ்சிடணும், அதில் புளிஞ்சு ஒரு கூல்ட்ரிங்க் கணக்கில் தயாரிச்சிடணும். அவ்வளோதான். இந்த கூல்ட்ரிங்கை வந்து ஃப்ரிட்ஜ் எப்பயுமே நீங்கள் ஐஸ் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப ஆறுன வெந்நீரில் தான் ஐஸ் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணால் தான் நமக்கு தொண்டை பிடிக்காது. இந்த வெயில் காலத்தில் நம்ம வெளியே போயிட்டு வந்து சில்லுன்னு குடிக்கிறதுக்கு நம்ம முதலே போகிறப்பே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போயிட்டீங்கன்னா நம்ம டக்குன்னு வந்து டக்குன்னு குடிக்கலாம். இது வந்து ஒரு எனர்ஜெட்டிக் ட்ரிங்க். நான் இந்த ட்ரிங்கெல்லாம் குடித்தோம்னா கண்டிப்பாக ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் வாக்கிங் போனால் டக்குன்னு ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா போகலாம். அவ்வளோ ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜெட்டிக் ட்ரிங்க். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த என்னோடய வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது வந்து எங்கள் வீட்டில் உள்ள லீஸ்ட் மெயின்டெனன்ஸ் கார்டன்லேருந்து ஒரு ப்ராடக்டை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு ரெசிபி, அதாவது 5 ரெசிபி பண்ணி காமிக்க போகிறேன். அன்டில் தென் பை.